வணக்கம் நண்பா நண்பிகளே, இந்த பதிவில் குலதெய்வத்தோட கோவிலிருந்து கைப்பிடி மண் எடுத்து வந்து இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் பறந்துவிடுங்க. அதாவது ஒரு வீட்டில் இந்த ஒரு பொருள் இருக்குது அப்படின்றப்போ அந்த குடும்பத்திற்கு தீராத துன்பங்களோ துயரங்களோ ஒருபோதும் வரவே வராது. விதியோட கட்டாயத்தில் நம்ம குடும்பத்திற்கு வரக்கூடிய துன்பத்திலிருந்து துயரத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறது யாருங்க, நம்முடைய குலதெய்வம் தான். அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாட்டை தினம் தினம் நம்ம செய்யணும். குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ஒரு பெரியசா ஒரு விஷயம் கிடையாதுங்க. வீட்டில் இருக்க பெண்கள் விளக்கு ஏற்றும் பொழுது குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சொல்லி நீ தான் என்னுடைய குலத்தை காப்பாற்றணும், என் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்றது மட்டும்தான். குலதெய்வத்தை தினமும் நினைத்தாலே போதுங்க, நீங்க வேற எதுவும் பண்ணுற ஒரு அவசியமே கிடையாது. குலதெய்வம் உங்க வீட்டில் தங்கி உங்க குடும்பத்தை காக்கும். அது மட்டும் இல்லாம குலதெய்வத்தின் பெயரை ஒவ்வொரு நாளும் உச்சரிக்க மறக்கவே மறக்கக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி பெண்கள் மட்டும் கிடையாதுங்க, வீட்டில் இருக்க அனைவருமே, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே தினம் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அவரவர் வேலையை தொடங்கினீங்க அப்படின்றப்போ அந்த நாள் நல்லபடியாக செல்லும். இதுன்ற முக்கியமான விஷயம். சரி, இது ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல போறேங்க. குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையோ, உங்களால் முடிஞ்சிச்சு ரொம்ப பக்கமாக இருக்குன்றப்போ மாதத்துக்கு ஒரு முறையோ போயிட்டு வரணும். உங்கள் வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வருதுன்றப்போ ஒரே ஒரு டைம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்றப்போ அந்த பிரச்சனைலாம் சரியாக போயிடும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வ கோயிலிருந்து ஒரு கைப்பிடி மண் கொண்டு வரணும். குடும்ப தலைவரோட கையால் ஒரு கைப்பிடி மண் அள்ளி குடும்ப தலைவரோட கையால் ஒரு பிடி மண் அள்ளணும். ரெண்டு பேரும் சேர்ந்து அள்ளி இந்த ரெண்டையும் எடுத்து ஒரு மஞ்சள் நிற துணியில் வச்சு முடிஞ்சுக்கணும். இதை வீட்டுக்கு கொண்டு வரணும். சுத்தபத்தமாக பூஜை அறையில் வச்சிடணும். கொஞ்சளவு மஞ்சத்தூள் போட்டு மட்டும் கலந்துக்கோங்க. ஒரு இப்படி இருக்கங்க இல்லையா, இப்போது இதில் ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி வச்சு குலதெய்வத்தோட பேரை எழுதி இந்த மண்ணுக்குள்ளே வச்சுருங்க. மண்ணுக்குள்ளே வச்சு நல்லா முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டு யாருக்கும் கை எட்டாத மாதிரி வீடோட நிலைவாசல் இருக்குங்க இல்லையா, அந்த நிலைவாசல் நிலைவாசல் ஆணி அடிக்கக்கூடாது. நிலைவாசல் மேலே ஒரு சின்ன ஆணி மாதிரி அடித்து அந்த முடிச்சு அப்படி தொங்க விட்டுருங்க. தினமுமே விளக்கேற்றும் பொழுது ஊதுவத்தி இதை முடிச்சு காண்பீங்க. வருடத்துக்கு ஒரு முறை குலதெய்வக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கூட அந்த புதிய மண்ணை வந்து கொண்டு வந்து பழைய மண்ணை வந்து மாத்திரலாம், சரிங்களா? இது குலதெய்வ கோவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மண்ணால் என்னென்ன நன்மைகள் இருக்குன்றது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க. உங்கள் வீட்டில் எந்த ஒரு துர்சக்தியும் நுழையவே நுழையாது. இந்த குலதெய்வ கோவிலிருந்து எடுக்கப்பட்ட மண் வந்து அந்த குலதெய்வமே அங்கே குடியிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் உங்களுடைய முன்னோர்கள் காலடி தடம் பட்ட மண் அது. இனி உங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியர்கள்லாம் உங்கள் வீட்டில் இப்போ உங்கள் பசங்க இருக்காங்க, உங்கள் பேரங்க எல்லாருமே அந்த கோவிலில் போய் காலடி எடுத்து வைக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட பொக்கிஷமான ஒரு மண், ஒரு கைப்பிடியளவு உங்கள் வீட்டில் இருந்தால் கூட அந்த குலதெய்வமே உங்கள் வீட்டில் வாசம் செய்வது ஐதீகம். ரொம்பவும் தீர்க்க முடியாத துன்பம் வந்துடுச்சு அப்படின்றப்போ குலதெய்வத்தை ஒரே ஒரு முறை தரிசனம் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா கூட அதை முடிச்சு பிரித்து அதில் இருக்க மண்ணை கொஞ்சம் எடுத்து நெத்தியில் இட்டுக்கிட்டீங்க அப்படின்றப்ப குலதெய்வத்தோட மனதார அழைத்தாலே கஷ்டங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போயிடுங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மண் இது. இது ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இதை யார் வேணாலும் செய்யலாம். அதனால் உங்கள் கஷ்டங்கள்லாம் தீரணும், உங்கள் கவலைகள்லாம் தீரணுன்றப்போ கண்டிப்பாக இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுது, இப்போது ஒரு சில பேர் வீட்டில் வந்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், வீட்டில் சண்டைகள்லாம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அது மாதிரி யாராச்சும் உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் பண்ணுறாங்க, பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்றப்போ அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். கெட்ட சக்தி, கண் திருஷ்டி, பொறாமை, உங்களுக்கு எதிராக யாராச்சும் உங்களுக்கு ஆப்போசிட் ஏதாச்சும் பண்ணி வச்சுருந்தா கூட வீட்டில் நிம்மதி இல்லாமல் போகும். இது மாதிரி குலதெய்வ கண் இருக்கிறப்போ மண் இருக்கிறப்போ எந்த ஒரு தீங்கும் உங்கள் வீட்டில் நுழையவே நுழையாது. உங்கள் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து விஷ ஜந்துக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்றப்போ அந்த குலதெய்வ மண் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வீட்டோட சுற்றி போட்டுட்டே வந்தீங்கன்றப்போ ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், குலதெய்வ மண் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ, இப்போ நிறைய நெருப்புலாம் மிதிப்பாங்க இல்லையா, அங்காளம்மன் கோவில் நிறைய அம்மன் கோவில் இல்லையா, அந்த நெருப்பு மிதிச்சு அந்த சாம்பல் இருக்கும் இல்லையா, நெருப்பெல்லாம் போயிட்டு அந்த சாம்பலை கொண்டு வந்து வீட்டில் ஒரு சின்ன மண்குடுவி மாதிரி போட்டு அதில் கொட்டி வச்சுக்கோங்க. கொட்டி அது வந்து ரொம்ப புனிதமானது, அவ்வளோ சக்தி வாய்ந்தது. நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வச்சு அந்த நெருப்பில் இறங்கி ஏறி இருப்பாங்க. அந்த வேண்டுதல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அது ஏதாச்சும் உங்கள் வீட்டில் வந்து கெட்டது நடந்துகிட்டே இருக்குது, பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்றப்போ அது உங்கள் வீட்டை சுற்றி போட்டிங்கன்றப்போ எந்த ஒரு கெட்டதும் நெருங்காது. சும்மா ரொம்ப பதட்டமாக பயமாக இருக்குது அப்படின்றப்போ அந்த டைம் எடுத்து கொஞ்சம் நெத்தியில் வச்சுக்கோங்க. குலதெய்வ மண்ணையும் இந்த விபூதியும் கலந்து வச்சுக்கிட்டால் கூட ரொம்ப சிறப்பு தான். நீங்கள் முதன்முறை நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்றப்போ நம்ம சேனலில் உங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகள் போயிட்டுருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா திருவடிகள் சரணம்.